தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தேவ செய்தியினுடைய தலைப்பு சீயும். இன்றைக்கு தேவனுடைய இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் சீயோனை குறித்து நாம் இன்றைக்கு வேதாகமத்திலே நாம் பார்க்க போகிறோம். 132 சங்கீதம் 13 வசனம் 14 வசனம். 132 சங்கீதம் 13 வசனம் 14 வசனம் பழைய ஏற்பாடிலே பக்கம் 754 பக்கம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படியாக விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். கர்த்தர் எதை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் சீயோனை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதை தெரிந்து கொண்டார்? சீயோனை தெரிந்து கொண்டார். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படியாக விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே நான் என்ன செய்வேன் என்றால் வாசம் பண்ணுவேன். சீயோன் இது ஏதோ என்கிற ஏனோ தானோ என்கிற வந்த ஒரு பெயர் அல்ல. இந்த சீயோன் வருவதற்கு முன்பதாக அங்கு யார் இருந்தார்கள் என்றால் 2 சாமுவேல் 5:6-7 கர்த்தர் அந்த சீயோனை தெரிந்து கொள்வது மாத்திரமல்லாமல் அது தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படியாக விரும்புகிற காரியங்களை பார்க்கிறார். இது என்றென்றைக்கும் நான் தங்கக்கூடிய இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஒன்று, அந்த சீயோனை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். இரண்டாவது, அது அவருடைய வாசஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக, அந்த இடத்திலே அவர் விரும்பினார் என்று நாம் பார்க்க முடியும். அந்த இடத்திலே அவர் வாசம் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விரும்புகிறார், தெரிந்து கொள்ளுகிறார், வாசம் பண்ணுகிறார். நான் இந்த இடத்திலே தான் தங்குவேன் என்று சொன்ன நம்முடைய பிதாவாகிய தேவனானவர் அந்த இடம் எப்படி இருந்தது தெரியுமா? 2 சாமுவேல் 5:6-7 தாவீது ராஜா எபேசேரில் மேலே அவர் என்ன செய்வதார் என்றால் யுத்தம் பண்ணும்படியாக அவர் கடந்து சென்றார். தேசத்திலே குடியிருக்கிற எபேசேர் மேலே யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதனாலே கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பது இல்லை, ஏன் அதுக்குள்ளாக போக முடியல அப்படின்னா, கீழ் வாக்கியத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கு யார் இருக்கிறார்கள் என்றால் குருடரும் சப்பாணிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. இந்த சீயோனை தெரிந்து கொண்டிருக்கிறார், இந்த சீயோனை அவர் விரும்பினார், இந்த சீயோனை இது நான் தங்கக்கூடிய இடம், இந்த சீயோன் அது என்னுடைய வாசஸ்தலமாக இருக்கிறது, நான் இந்த இடத்திலே இருப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சீயோனை அங்கு முதல் முதல் பார்க்கும் பொழுது அங்கு குருடர்களும் சப்பாணிகளும் அங்கு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆத்மீக வாழ்க்கையிலே பல நேரங்கள் தேவனுடைய வசனங்கள் தெரியாமல், தேவனுடைய மகத்துவங்கள் தெரியாமல், தேவனுடைய வல்லமைகள் தெரியாமல் அநேக வேளையிலே நாம் குருடராக நம்முடைய மனக்கண்களெல்லாம் குருடாக்கி வைத்திருந்தான் பிசாசு. நாம் சப்பாணிகளாக இருந்தோம். நம்ம யாராக இருந்தோம்? சப்பாணிகளாக இருந்தோம். நாம் தேவனுடைய சமூகத்திற்கு முடியாமல், ஆராதனை செய்ய முடியாமல், தேவனை துதிக்க முடியாமல், தேவனை தேடி போக முடியாமல் அநேக வேளையில் நாம் யாராக இருக்கிறோம் என்றால் குருடர்களாக சப்பாணிகளாக இருந்தும் அந்த இடம்தான் தேவன் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், நான் தெரிந்து கொண்ட ஒரு இடம்,
நான் எப்படிப்பட்ட இடம்? நான் தெரிந்து கொண்ட ஒரு இடம், நான் என்றென்றைக்கும் தங்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடம் என்னுடைய வாசஸ்தலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் அந்த இடத்தை என்ன செய்திருக்கிறேன் என்றால் விரும்பி இருக்கிறேன். நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? விரும்பி இருக்கிறேன். இங்கு கூடி இருக்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குருட்டான காரியங்கள், சப்பானியான காரியங்கள் எல்லாம் எடுத்து மாற்றி அமைக்க வேண்டும். புதிய ஏற்பாடிலே சீயும் எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்று வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது எபிரேயர் 12 வசனம் நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? புதிய ஏற்பாடிலே கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது புதிய ஏற்பாடிலே வேத வார்த்தைகளை சுமந்து கொண்டிருக்கிறவர்கள், தேவனுடைய வல்லமைகளை சுமந்து கொண்டிருக்கிறவர்கள். வேதம் சொல்கிறது நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும் பரலோகத்திலே பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திற்கும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்றால் வந்து சேர்ந்தீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல எவ்வளவு ஒரு அழகான ஒரு வேத வார்த்தை. சீயோனிலே அவர் தெரிந்து கொள்ளுகிறார், சீயோன் அது என்னுடைய வாசஸ்தலம், சீயோன் நான் என்றென்றைக்கும் தங்கக்கூடிய ஒரு இடம். நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம் என்றால் சீயோனாக இருக்கிறோம். நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நீங்களும் நானும் இன்னைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? தேவனுடைய விஷயங்களிலே அவர் விரும்புகிற அந்த விருப்பங்கள் நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களா? நீங்களும் நானும் நிறைவேற்றுகிறோமா? அவர் உங்க கூடவே தங்கணும்னு ஆசைப்படுகிறாரு. நான் என்ற அன்றைக்கும் நினைசிவேன், தங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த சீயோனை குறித்து வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அதற்கு பல பெயர்களை நாம் பார்க்க முடியும். அதற்கு பல பெயர்கள் உண்டு. 46 சங்கீதம் வாசிக்க வேண்டாம், நான் கடகடகடன்னு சில வசனங்களை சொல்லி அந்த பகுதியை சொல்லுகிறேன். 46 சங்கீதம் 4 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அது தேவனுடைய நகரம் என்று சொல்லப்படுகிறது. அது என்னதுங்க? தேவனுடைய நகரம். 2 சமுவேல் 5:7 அது தாவீதின் நகரம். 2 நாளாகமும் 25:28 அது யூதாவின் நகரம். 8:3 அது சத்திய நகரம். 19:10 அது எபேசு நபுங்கரம். 29:1 அது அரியேல் என்கிற பெயரிலே பெயர்படுகிறது. 33:17 அது கர்த்தரின் சிங்காசனம். 2:15 அது மகிழ்ச்சியின் நகரம். 128:5 அது சீயோன் என்று சொல்லப்படுகிறது. அது மகாராஜாவின் நகரம், அது பரிசுத்தரின் நகரம் என்று இது கர்த்தருடைய கூடாரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் அந்த சீயோன் என்று சொல்லப்படுவதற்கு இத்தனை பெயர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்றால் பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்து சேர்ந்திருக்கிறோம். இந்த சீயோனுக்கு வருகிறவர்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும், அந்த சீயோனிலே அப்படி என்ன இருக்கிறது என்று வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அந்த சீயோனிலே என்ன இருக்கிறது என்றால் சங்கீதம் 9:11 இப்போ எல்லாருமே வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள்.
வேத வசனங்களை குறிப்பு எடுத்துக் கொள்கிறவர்கள் அதை தியானத்தோடு கூட அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். 9 சங்கீதம் 11 வசனம் போதுமானது. சியோனிலே கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் வாசம் செய்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, சியோனிலே கர்த்தர் என்ன செய்கிறாரு? அந்த சியோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார், இது என்றைக்குமே நான் தங்கக்கூடிய ஒரு இடம், இது என்னுடைய வாசஸ்தலம், நான் இதை விரும்பினேன் சொல்லுகிறாரு. அந்த சியோன் எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்றால் கர்த்தர் வாசம் செய்கிற ஒரு இடம். உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் அவர் வாசம் செய்கிறார். என்ன செய்கிறாரு? உங்களுக்குள்ள யார் வாசம் செய்கிறது? உங்களுக்குள்ளாக யார் இருக்கிறாரு? இந்த உலகத்தினிலே இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவன் பெரியவர் அப்படின்னு. ஆனால் பல நேரங்களிலே பிசாசு தான் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அவன் செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் நமக்குள்ளாக பெரியவர், நமக்குள்ளாக வாசம் செய்கிறவரை இந்த சியோனாகிய நீங்களும் நானும் உணர்ந்திருக்க வேண்டும். கர்த்தர் சியோனிலே வாசம் செய்கிறார். என்ன செய்கிறாரு இந்த இடத்துல? அவர் என்ன செய்கிறாரு? வாசம் செய்கிறார். அப்போ நாம் என்ன செய்யணும்? அவர் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன செய்யணும்? அவங்க இருந்தால் நான் இருக்க மாட்டேன், இவங்க இருந்தால் நாம் இருக்க மாட்டோன்னு வீட்டிலே வசிக்கிற நீங்களும் நானும் இந்த இடத்துல யார் இருக்கிறது? கர்த்தர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். நாம் என்ன செய்யணும்? அந்த இடத்திலே அவர் வாசம் செய்கிறார். வாசம் செய்கிற அவர் என்ன செய்வார் இந்த இடத்துல இருந்து? 128 சங்கீதம் 5 வசனம். அந்த இடத்துல இருந்து அவர் செய்கிற காரியம் என்ன? 128 சங்கீதம் 5 வசனம். உங்களுக்கும் எனக்கும் எங்கிருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும்? வேலைக்கு போனாதாங்க ஆசீர்வாதம். வேலை இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லுகிற இடத்திலே பரிசுத்த வேதாகமும் கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறது என்றால் கர்த்தர் எங்கிருந்து ஆசீர்வதிப்பாரு? சியோனிலிருந்து தான் உன்னை ஆசீர்வதிப்பார். எங்கிருந்து ஆசீர்வதிப்பாரு? கர்த்தர் அந்த சியோனிலே வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் அந்த சியோனில் என்ன செய்கிறார் என்றால் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறார். வேலைக்கு போனால் சம்பாதித்தையும் சம்பாதிக்கலாம். அந்த சம்பாதிக்கக்கூடிய பலன் யார் தருகிறார் என்றால் கர்த்தர் தான் தருகிறார். நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வேலை செய்கிறீங்க, அந்த பலனை சம்பாதிக்கூடிய பலனை கர்த்தர் தான் கொடுக்கிறார். படிக்கிறீங்க, அதுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் யார்? அவர் தான் கொடுக்கிறார். நீங்களும் நானும் சியோனிலே அவர் வாசம் பண்ணுகிறார். அந்த சியோன் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு இடமாக இருக்கிறது. அந்த சியோனிலே கர்த்தர் யாராக இருக்கிறார் என்றால் 99 சங்கீதம் 2 வசனம். 99 சங்கீதம் 2 வசனம். கர்த்தர் யாராக இருக்கிறார் என்றால் சியோனிலே நீங்களும் நானும் பெருவர், பெரியவர் அப்படின்னு பெருமை அடித்து கொண்டிருக்கிற வேளையிலே நான் யார் தெரியுமா? ரொம்ப பெரியவர். இல்லை இல்லை, அந்த கல்யாணத்துக்கு போய் தான் ஆகணும், அது ரொம்ப ஒரு பெரிய கல்யாணம். இல்லை இல்லை, அவர் இறந்து போனவர், ரொம்ப பெரியவங்க குடும்ப உறவுகளிலே, அது போய் தான் ஆகணும் அப்படின்னு பல நேரங்களில் நீங்களும் நானும் பெரிதான காரியங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வேளையிலே வேதம் சொல்கிறது, எப்பா நான் அந்த இடத்த தெரிந்து கொண்டேன், நான் என்றென்றைக்கு அங்கே தங்குவேன், நான் அந்த இடத்த விரும்பியிருக்கிறேன், நான் அது என்னுடைய வாசஸ் சொல்லும், நீங்கள் அங்கே இருக்கணும் அப்படின்னு பழைய ஏற்பாடிலே சொன்னவர், நான் அந்த இடத்துல வாசம் பண்ணுகிறேன், நான் அந்த இடத்துலேருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் யாராக இருக்கிறேன் என்றால் பெரியவராக இருக்கிறேன். யாராக இருக்கிறேன்? வானம் எனது சிங்காசனம், பூமி எனது. அப்போ பெரியவருக்கு நாம் என்ன செய்யணும்? எவ்வளோ பயபம் வேணும், எவ்வளோ பயம் வேண்டும், எவ்வளோ பக்தி வேண்டும், எவ்வளோ ஒரு ஆசை வேண்டும், எவ்வளோ ஒரு தாகம் வேண்டும். அவர் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு சட்டத்திட்டங்களுக்கு நாம் எவ்வளவு கீழ் படிந்திருக்க வேண்டும். அவர் யாராக இருக்கிறார் என்றால் பெரியவராக இருக்கிறார். அந்த பெரியவர் இப்பொழுது என்ன செய்கிறார் என்றால் 102 சங்கீதம் 15 வசனம். 102 சங்கீதம் 15 வசனம். கர்த்தர் சியோனை கட்டி இப்ப என்ன செய்கிறாரு? கர்த்தர் என்ன செய்கிறாரு? மகிமையை வெளிப்படுத்துகிறார், மகிமையை வெளிப்படுத்துகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும்
அற்புதமும் அதிசயம் மகிமையும் வல்லமையும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமா? சியோனில் இருக்க வேண்டும். எங்க இருக்க வேண்டும்? சியோனில் இருக்கணும். சியோனில் இருந்தார் அவர் மகிமையை வெளிப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து முதல் முதல் அற்புதத்தை எங்க செஞ்சாரு? காணா ஒரு கல்யாணத்திலே. எங்க செஞ்சாரு? அந்த காணா ஒரு கல்யாணத்திலே அந்த தன்னுடைய முதல் அற்புதத்தை செய்து தமது மகிமையை அவர் வெளிப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறோம். என் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்காதா, ஒரு மகிமை வெளிப்படாதா என்று நினைக்கும் பொழுது எத்தனை பேர் சியோனிலே தாகம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் தேவனுடைய ஆலயத்திலே நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள்? அந்த பெரியவருக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள்? அங்கிருந்து நமக்கு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமே, அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கவில்லையே, பெற்று அனுபவிக்கவில்லையே. காரணம் என்ன? இல்லை, எங்களுக்கு அந்த மகிமையும் வேண்டாம், எங்களுக்கு அந்த ஆசீர்வாதமும் வேண்டாம், அவர் எங்களுக்கு எந்த ஒரு பெரிய காரியங்களும் செய்ய வேண்டாம் என்பவர்கள் தான் என்ன செய்யாமல் இருப்பார்கள் என்றால் சியோனுக்கு வராமல் இருப்பார்கள். அந்த சியோனை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நினைக்கும் பொழுது சில காரியங்களை வேதாகமத்திலே வாசிக்க முடியும். இந்த சியோனிலே இவ்வளவெல்லாம் இருக்கக்கூடிய காரியங்கள் மத்தியிலே நமக்கு என்ன சொல்கிறார் என்றால் 102 சங்கீதம் 22 வசனம் 102 சங்கீதம் 22 வசனம் சியோனிலே கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணுங்க? பிரபலப்படுத்துங்க, பிரசாபப்படுத்துங்க, கனப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. இந்த காலை பொழுதிலே, இந்த தொழுகையிலே, ஆரம்ப ஜபத்திலே நாம் இருந்தோமா? பாடலை பாடும் பொழுது துதித்து மகிமைப்படுத்த இடத்துல இருந்தோமா? எரிகோ கோட்டை துதிக்கும் பொழுது உடையே எரித்தப்பட்டது, நம்முடைய வாயிலே துதி இல்லையே. சியோனிலே நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யுங்கள் என்றால் பிரஸ்தாபப்படுத்துங்கள். என்ன செய்யுங்க? எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யணும்? படுத்துக்கிறோமா? வீட்டில இருந்து படுத்துறோமா? இந்த இடத்துல ஒன்றாய் கூடுகிற இடத்திலே நீங்கள் நானும் துதிக்கும் பொழுது, வசனங்களை கேட்கும் பொழுது, அந்த சியோனில இருந்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அந்த இடத்துல இருந்து நமக்கு வேற என்ன கிடைக்கிறது? 14 சங்கீதம் 7 வசனம் 14 சங்கீதம் கடகடகடன்னு வசனங்களை வாசிப்போம். 14 சங்கீதம் 7 வசனம் எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தை நோக்கி பார்க்க வேண்டும். 14 சங்கீதம் 7 வசனம் சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு என்ன வருவதாக என்றால் ரட்சிப்பு எங்க இருக்கிறது? சியோனிலே வைத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை வேண்டுமா? உன்னுடைய வாழ்க்கையிலே மீட்பு வேண்டுமா? உன்னுடைய வாழ்க்கையிலே நீ மீட்கெடுக்கப்பட வேண்டுமா? தப்பி வைக்கப்பட வேண்டுமா? நீ எங்கே வர வேண்டும் என்றால் எல்லாரும் சொல்லுங்க, எங்கே வரணும்? கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சியோனிலிருந்து அந்த இரட்சிப்பு இஸ்ரவேலுக்கு வருவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. 20 சங்கீதம் 2 வசனம் 20 சங்கீதம் 2 வசனம் அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி உங்களுக்கும் எனக்கும் ஆதரவு வர வேண்டும் என்றால் சியோனில் என்ன இருக்கிறது என்றால் ஆதரவு. நான் சாப்பிட்டியான்னு என்னை யாரும் கேட்கறது இல்லை, தூங்குனியான்னு யாரும் கேட்கறது இல்லை, நான் தனிமையில் இருக்கிற எனக்கு எந்த சொந்த பந்தமும் இல்லை, பெற்றோர்கள் இல்லை, பிள்ளைகள் இல்லை அப்படின்னு இருக்கிற இடத்திலே வேதம் சொல்கிறது சியோனிலிருந்து உன்னை என்ன செய்வார்ந்தால் உன்னை ஆதரிப்பாராக. ஹல்லேலூயா! சியோனிலிருந்து உன்னை ஆதரிப்பாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. சியோனிலே அவர் என்ன செய்தார் என்றால் வாசம் செய்கிறார், பெரியவராக இருக்கிறார், மகிமை வெளிப்படுத்துகிறார். அவருடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்துங்கள். அங்கு இருந்துதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், அங்கு இருந்துதான் உங்களுக்கு விடுதலை, அங்கு இருந்துதான் உங்களுக்கு என்னவென்றால் ஆதரவு. என்னது? ஆறுதலும் தேறுதலும் எல்லா நன்மையும் அந்த இடத்துல இருந்து நமக்கு உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. அந்த இடத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சியோனிலே இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லணும், என்ன செய்யணும் அப்படின்னு வேதம் என்ன சொல்கிறது என்றால் 135 சங்கீதம் 21 வசனம் 135 சங்கீதம் 21 வசனம் 135 சங்கீதம் 21
என்ன சொல்லணுமா? அங்கிருந்து என்ன உண்டாகிறது? என்ன உண்டாகிறது? ஸ்தோத்திரம் உண்டாகிறது. என்ன உண்டாகிறது? எத்தனை பேர் நன்றி செலுத்தாமல் இருக்கிறோம்? உயிர் கொடுத்தாரு, ஜீவன் கொடுத்தாரு, சுவாசத்தை கொடுத்தாரு, நல்ல ஆகாரங்களை கொடுத்தாரு, செழிப்பான காலங்களை கொடுத்திருக்கிறாரு. நம்ம பெற்றுக்கொள்ளாதது என்ன? இயேசுவை தந்தாரு, பரிசுத்த ஆவியானவரை தந்தாரு, வசனங்களை நமக்கு தந்திருக்கிறாரு, எவ்வளவுலாம் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனால் பல நேரங்களில் என்ன செலுத்துவதில்லை? நன்றி செலுத்துவதில்லை. ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க, எலும்பு முறிவு நேரிட்டவர்கள், இரத்தத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் வரும் பொழுது, நரம்பு பிரச்சனை வரும் பொழுது, தலையில் முடி இல்லைனா, பல் இல்லைனா, கண் சரியில்லைனா, காது கேட்கலனா, இருதயத்தில் ஒரு பிரச்சனைனா, கிட்னியில் ஒரு பிரச்சனைனா, கண்ணில் ஒரு பிரச்சனைனா, எவ்வளவு காரியங்கள், எவ்வளவுலாம் பத்திரமாக பாதுகாக்கிறாரு, எவ்வளோ பத்திரமாய் பாதுகாக்கிறாரு. அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் அல்லவா? ஸ்தோத்திரம் செலுத்தாத எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம், நீங்களும் நானும். அவர் வாசம் பண்ணுகிறேன்னு சொல்கிறாரு, அவர் தெரிந்து கொண்ட இடம் சொல்கிறாரு, நான் இந்த இடத்துல தான் தங்கியிருப்பேன்னு சொல்கிறாரு. எத்தனை பேர் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், எதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த கடைசி காலத்திலே எதை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் பயணித்து கொண்டிருக்கிறோம்? ஸ்தோத்திரம் சொன்னம்மா, 10 குஷ்டரோகி ஒருத்தன் மாத்திரம்தான் என்ன செய்தான்? ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஏசு கேட்கிறார், மற்ற 9 பேர் நாம் அந்த கூட்டத்தில், அந்த 9 பேர் இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கிறோமா? வாரம் வாரம் சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுகிறோம்? அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதத்தில் பார்த்துக்கலாம். இப்போ என்ன, ஒரு வாரம் இப்படி கட்டானதுனால என்ன ஆகிடப்போகுது? பெரியவர் தானே, அவர் பெரியவர், எல்லாத்துக்கும் தெரியும், என் சூழ்நிலை என்னன்னு தெரியும் அப்படின்னு பெரியவருக்கு மதிப்பு இல்லைன்னு சொன்னால், வேதம் சொல்லுகிறது, நான் தேவனானால் என்னுடைய கனம் எங்கே? நான் உங்களுக்கு எல்லாருக்கும் எஜமானானால், நான் உங்களை எல்லாருக்கும் ஒரு முதலாளின்னு சொன்னால், எனக்கு பயப்படும் பயம் எங்கே? பயம் எங்கே? கனம் எங்கே? கொஞ்சம் கூட மரியாதை இல்லையே, கொஞ்சம் கூட கனம் இல்லையே, கொஞ்சம் கூட எனக்கு பயப்படக்கூடிய பயம் இல்லையே. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்கள் பெருக பண்ணும். ஆயுசு நாட்கள் இல்லாமல் எத்தனை விபத்துகளை பார்க்குறோம், எத்தனை பலவீனங்களை பார்க்குறோம், எத்தனை மரணங்களை பார்க்குறோம். உங்களையும் என்னையும் எவ்வளவு பத்திரத்தோடு, எத்தனை சுகத்தோடு, எத்தனை பலத்தோடு நடத்தி கொண்டு வந்தார். நான் தெரிந்து கொண்ட இடமாச்சே, நான் வாசம் சனம் பண்ணுகிற இடமாச்சே, நான் விரும்புகிற ஒரு இடமாச்சே, நான் என்றைக்கும் தங்குகிற ஒரு இடமாச்சே. அந்த இடத்துல இப்பொழுது யார் தங்கியிருக்கிறது? யாருக்கு அந்த இடத்துல கனம் கொடுத்து வைத்திருக்கிறோம்? யார் அந்த இடத்துல விருப்பமா இருக்கிறது? தூக்கம் வந்து ஒட்டிக்குதா? படிப்பு பள்ளிக்கூடம்னு சொன்னா அந்த இடத்துல தூங்குவோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல்லா பிள்ளைகளுக்கு முன்னாடி வெளியே நிக்க வச்சிருவான்ல, வேலை செய்கிறோம்னு பயம் வருது, படிப்புனா பயம் வருகிறது. ஆனால் தேவனுடைய ஆலயம் சொன்னா நிர்விசாரம் வருகிறது, மேட்டிமை வருகிறது. அதை தான் நம்ம இனி வரக்கூடிய வசங்களை பார்க்க போகிறோம். சீயோனிலே பயங்கரமாய் திகைத்து போய் கொண்டிருக்கிற ஜனங்களை நாம் பார்க்க முடியும். சீயோனை நினைத்து நாங்கள் அழுகிறோம். அந்த ஜனங்க அந்நிய தேசத்தில் மாட்டிக்கிட்டு இப்பொழுது சீயோனை நினைத்து அழுகிறாங்க. ஐயோ, நாங்கள் எப்படி ஆராதனை செய்வோம் தெரியுமா? எப்படி நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தும் தெரியுமா? நாங்கள் எப்படி பாட்டை பாடுவோம் தெரியுமா? அந்த சீயோனிலிருந்து எங்களுக்கு என்ன வரும் என்றால் வேதம் வரும். என்ன வரும்? பல நேரங்களிலே வேத வசனங்கள்லாம் நான் இன்றைக்கி ஸ்டேட்டஸாக மாறிடுச்சு. இன்றைக்கி வேத வசனங்களெல்லாம் இன்றைக்கி ஆன்லைனில் கேட்டுக்கிட்டோமா? ஆ, போதும். எப்போ கொரோனா வந்ததுக்கப்புறம் இன்னும் பயமும் பக்தியும் ரொம்ப இன்றைக்கி கூடி போய் வீட்டில் அமர்ந்து போயிருக்கிறோம். வேதம் எவ்வளவு அழகாக சொல்கிறது, சீயோனை நான் தெரிந்து கொண்டேன், சீயோன் அது என்னுடைய வாசஸ்தலம் ஆகும்படியாக நான் விரும்புகிறேன், இது என்றென்றைக்கும் நான் தங்கக்கூடிய இடம், நான் இந்த இடத்தை விரும்பினபடியாலே இங்கே தான் என் என்ன செய்வேன் என்றால் வாசம் பண்ணுவேன். அந்த சீயும் எப்பேற்பட்ட ஒரு இடமாக இருந்தது என்றால் குருடர்களும் சப்பானிகளும் நிறைந்த ஒரு இடமாக இருந்தது. அந்த இடத்தை தான் அவர் விரும்புகிறார். இன்றைக்கு வரவில்லை என்றால் நீங்களும் நாங்களும் பிசாசனுடைய குருடு, நல்லா கண் பார்வை தெரியும், ஆனால்
பிசாசு உங்களை யாராக வைத்திருக்கிறான் அன்றைக்கு அந்த வாரத்திலே அந்த நாளிலே அந்த ஒரு வார காலமும் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்றால் குருடர்களாக இருக்கிறீர்கள். நீங்க காலெல்லாம் இருக்கும், கையெல்லாம் இருக்கும், நீங்களும் நானும் சப்பானியாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். தேவனுடைய வசனத்திற்கு நடுங்க வேண்டும். அந்த சீயோனிலே நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தணும். என்ன செலுத்தணுமா? ஸ்தோத்திரம் செலுத்தணும். அந்த சீயோனிலே 137 சங்கீதம் 3 வசனத்திலே பாருங்களேன். 137 சங்கீதம் 3 வசனம், 130 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 137 சங்கீதம் 3 வசனம், எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கு எங்களுடைய பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் அங்கு இருக்கிறவங்களை என்ன செய்யுங்க, அந்த சீயோனுடைய பாடலை பாடும்படியாக, சிலதை பாடலை பாடும்படியாக. நீங்க எத்தனை பேர் பாட்டு பாடுறீங்க தேவனுடைய மகத்துவங்களை? வீட்டில் போனால் பாட்டு சத்தத்தை போட்டுட்டு நம்ம மாட்டு இஷ்டத்துக்கு வேலை செய்கிறதில்ல, அது ஒரு மரியாதை இருக்குமா? பாட்டு அங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம், வசனம் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம், செய்தி அங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம், அது மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கோம், இங்கே பாத்திரம் கழுவிக்கிட்டு இருப்போம், துணி துவச்சிக்கிட்டு இருப்போம், துணி மடிச்சுக்கிட்டு இருப்போம், அது மரியாதை இருக்குமா? ஒருத்தரை நம்முடைய வீட்டுக்கு கூப்பிட்டுட்டோம், கூப்பிட்டு உட்கார வச்சுட்டோம், உட்காந்து நம்ம இஷ்டத்துக்கு அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோன்னு ஒரு மரியாதை இருக்குமா? மார்த்தாலையும் மரியாதை நினைத்து கொள்ளுங்கள். ஏசு என்ன பண்ணாரு, அம்மா நீ பற்பல வேலை செய்வதில் என்ன செய்கிற, ரொம்ப கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டு இருக்கம்மா, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத. பாடலை பாடும் பொழுது சியோனில் என்ன செய்யணுமா? பாடல் என்ன செய்யணும்? வெளியிருந்து கேட்கிறவங்க, அப்பா பரவாயில்ல நல்லா பாட்டு சத்தம் கேட்குது, ஆனால் உள்ளே போனாதான் தெரியும் பாட்டு சத்தம், அருமையான பாடல் சத்தம், அருமையான பாடல் சத்தம் கேட்குது. பரவாயில்ல இவங்க கிறிஸ்தவர்கள், நல்ல பாட்டு சத்தம், நல்ல வசனம் கேட்குற சத்தம், இஷ்டத்துக்கு நம்ம வேலை செய்ய முடியுமா? மரியாதையாக இருக்குமா? நம்ம இங்கே எல்லோரும் சேர்ந்து பாட்டு பாடுறோம், அங்கே திரும்பி பார்க்குறீங்க, இங்கே திரும்பி பார்க்குறீங்க, வாயை திறக்கிறதே இல்லை, பாடி மகிமைப்படுத்துகிறதே இல்லைனா எப்படி இருக்கும் அவருக்கு? சீயோனை நான் தெரிந்து கொண்டேன் அல்லவா, சீயோனை நான் விரும்புகிறேன் அல்லவா, எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? சீயோனிலே என்ன இருக்கிறது என்றால் வேதம் வெளிப்படுகிறது. மேகா புத்தகம் 4:2 வசனம், மேகாவின் புத்தகம் 4:2 வசனம், எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள், கடகடகனும் சில வசனங்களில் வாசிப்போம். மேகாவின் புத்தகம் 4:2 வசனம், போகும் வாருங்கள், அங்கிருந்து நமக்கு என்ன செய்வார், நாம போகக்கூடிய வழியை அவர் நமக்கு என்ன செய்வார் என்றால் போதிப்பார். சியோனிலிருந்து இப்ப என்ன வருகிறது, நீங்க குடும்பத்தை நடத்தணுமா, வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் சாதிக்கணுமா, நீங்க என்னென்ன காரியெல்லாம் செய்யணுமோ அதற்கெல்லாம் என்ன கொடுத்திருக்கிறார் என்றால் வசனம் வைத்திருக்கிறார். என்ன வைத்திருக்கிறாரு? வசனம் படிக்கும் பொழுது என்ன வருகிறது, வசனம் வருகிறது. என்ன வருகிறது, என்ன வருகிறது, வசனம் வருகிறது. ரொம்ப வசனமா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது, முடியல, வசனம் படிக்கல. யாரெல்லாம் வசனம் படித்தோம் காலையில், யாரெல்லாம் வசனம் படித்தோம் இன்றைக்கு காலையில்? சர்ச்சைக்கு தான் போக போகிறோமே, யாரும் எதுக்கு வசனம் வாசிக்கணுமா? அங்கே இன்றைக்கி மணிக்கணக்கில் வசனம் சொல்லுவாங்க, அந்த வசனத்தையே செய்து கொள்ளுவோம். போன வாரம் என்ன செய்தி? இப்போ நீங்கள் எல்லாரும் பாருங்களேன், நம்முடைய சபையில் உள்ளவர்களும் யார் ரொம்ப பலம் உள்ளவங்க. போன வாரம் நம்முடைய ஐயா நமக்கு என்ன கொடுத்தாரு, சத்தியத்தை கொடுத்தாரு. என்ன பண்ணுவோம், யாரெல்லாம் எழுதி கொண்டு உடனே திரும்புங்க அந்த பக்கம் திருப்பிக் கொள்ளணும். யாரெல்லாம் வரல, ஐயோ வரலையே எங்களுக்கு தெரியாதுப்பா, நான் அங்கே இல்லைப்பா, தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். அந்த வசனத்தை அப்படியே அசைப்பட்டுக்கிட்டே இருக்கும், தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும். சியோனிலிருந்து என்ன செய்கிறது என்றால் வேதம் வெளிப்படுகிறது. யாராவது திட்டினாங்கன்னா, யாராவது திட்டினாங்கன்னா என்ன செய்யறதில்ல, மனசில் வச்சுக்கிறதே இல்லை, அப்படிதானே? திட்டினா மனசில் வச்சுக்கிறோமா? ஏசுனா கோவப்பட்டா நிற்கணும், ஓமாட்டம் அந்த வீட்டு வாசப்படி நிற்க மாட்டேன் இல்லை, அதெல்லாம் மனதில் வைத்திருக்கிற நாம் தேவனுடைய வசனம் சியோனிலிருந்து வேதம் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய வழியை அங்கே வைத்திருக்கிறார். நீ என்ன வழியில் நடக்கணும்,
சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்தியமான வழியிலே நடத்த. அதனால தான் ஆடு மாடு மேய்க்கிறவர் எங்கே இருக்கிறாரு, ராஜாவாக இருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை என்ன செய்கிறாரு, வழி நடத்துகிறதை பார்க்க முடியும். இன்றைக்கு நீங்களும் நானும் அற்பமாக தூசாக ஒன்றுத்துக்கும் உதவாததுகளாக இருந்தாலும் தேவ வசனத்திற்கு நாம் நடுங்குவோம். வேத வார்த்தைகளை தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வேத வசனங்களா யாரு தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா, அவங்க யாரு, வீட்டில் சண்டை வந்தால் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், வீட்டில் வீட்டம்மா ஏதாவது சொல்லிட்டா தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், வீட்டையா ஏதாவது சொல்லிட்டா தியானத்தின் மீது தியானத்திலே அமர்ந்திருக்கிறோம், வீட்டையா ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்ணுறது, அப்படியே தியானத்திலே இருப்போம், வேற எந்த வேலையும் என்ன செய்யாது, ஓடவே ஓடாது. வீட்டம்மா ஏதாவது சொல்லிட்டா ஒரு வேலையும் நடக்காது, அந்த தியானத்திலேயே முடிகிறது. அப்பா இப்படி சொல்லிட்டாரு, அம்மா இப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, வேதத்தை தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வேதாகமத்திலே எவ்வளவு ஒரு மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறார். அங்கு ஸ்தோத்திரம் இருக்கிறது, அங்கு பாட்டு இருக்கிறது, அங்கு வேதம் இருக்கிறது. சியோனிலிருந்து என்னுடைய ஜனம் தேவன் சொல்கிறார், நீ பயப்படவே பயப்படாத. கடன் பிரச்சனை வருகிறதா, பலவீனங்கள் வருகிறதா, வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் வேறு நேரிட்டு இருக்கிறதா, வேறுபட்டு போயிருக்கிறதா, வேதம் சொல்கிறது சியோனில் இருக்கிற என் ஜனமே நீ பயப்படாதே. என்ன செய்யாதே, பயப்படாதே. 137 சங்கீதம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். 137 சங்கீதம் முதல் வசனம், பாபிலோன் ஆறுகள் நாங்கள் என்ன செய்தோம் என்றால் உட்கார்ந்து அங்கே என்ன நினைத்து அழுதோம், நாங்கள் சியோனு நினைச்சு அழுகிறோம். இன்னைக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம், இந்த இடத்த நம்ம வந்திருக்கிறோம் அல்லவா, நீங்களும் நானும் இன்னைக்கு சியோனாக வந்திருக்கிறோம், எருசலேமாக வந்திருக்கிறோம், அந்த இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணுறோம், வசனம் கேட்குறோம், பாட்டு பாடுறோம். அந்த ஜனங்கள் சியோனை நினைத்து அழுகிறாங்க. என்ன செய்கிறாங்க, சியோனை நினைத்து என்ன செய்கிறாங்க, அழுகிறதை நம்ம பார்க்க முடியும். சியோனுக்கு வரவில்லை என்றா, சியோனுக்கு வரவில்லை என்னங்க நடக்கும், சியோனுக்கு வரலன்னா என்ன நடக்கும், வாசித்து பாருங்கள். 129 சங்கீதம் 5 வசனம், 129 சங்கீதம், கொஞ்சம் ஜுரம் வந்தது, கொஞ்சம் தலைவலி வந்தது, கொஞ்சம் வயிறு வலி வந்தது. இது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது, ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்க ஏதாவது சொல்லுமா, வேலைக்கு போகும்போது சொல்லுவோமா, ஏதாவது சொல்ல முடியுமா? ஆனால் சியோனுக்கு வருவதற்கு எத்தனை சாக்கு போக்குகள், சியோனுக்கு வருவதற்கு எத்தனை சாக்கு போக்குகள். வாசித்து பாருங்கள், 129 சங்கீதம், 129 சங்கீதம் 5 வசனம், சியோனை பகைக்கிற அனைவரும் என்ன கிடைக்குமா, எல்லாரும் சொல்லுங்க என்ன கிடைக்குமா, உங்க வாயால் எல்லாருமே சொல்லுங்க, சியோனுக்கு யார் வரவில்லையோ, உங்க வாயால தான் சொல்ல போறீங்க, சியோனுக்கு வராதவர்கள் என்ன செய்வாங்களா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கேட்கல எனக்கு கேட்கல, வெக்கப்பட்டு பின்னிட்டு திரும்பி போயிடுவார்கள், பின்னோக்கி போயிடுவார்கள், விழுந்து விடுவார்கள். சியோனுக்கு வந்தால் தான் உனக்கு ஆசீர்வாதம், ஆனால் சியோனுக்கு வரக்கூடாது என்பது யாருடைய எண்ணம், அதுக்கு பல சாக்குகள், பல பலவீனங்கள், எத்தனை தந்திரமான காரியங்கள். சியோனுக்கு என்னது, வராதவர்கள் அழுவார்கள். சியோனுக்கு வரவில்லை என்றால் அவர்கள் வெட்கப்படுவார்கள். என்ன செய்வார்கள், ஒரு வாரம் போகிறனா இல்லை, நிச்சயமாக அதுக்குரிய பலன் வச்சிருப்பார். எனக்கு கொடுக்க மரியாதை இல்லை என்றால், கனம் இல்லை என்றால், பயம் இல்லை என்றால், உன்னை உருவாக்கினது எதற்காக, உன்னை படைத்தது எதற்காக, உனக்கு ஒரு வார காலம் உனக்கு உயிர் கொடுத்தது எதற்காக, உனக்கு ஆகாரம் தந்தது எதற்காக, நீ உடையை உடுத்துவது எதற்காக, நீ சம்பாதித்து சேர்த்து கொண்டது எதற்காக. வேதம் சொல்லுகிறது, உன் களஞ்சியம், அவர் சொல்லுவார் ஒருத்தர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு, என் களஞ்சியங்கள், என் சம்பாதித்தியம். அப்போ கேட்பாரு, உன் ஆத்மா எடுத்துக்கொண்டால் இதெல்லாம் யாருடையது, எல்லாம் எந்த 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 என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்திலே நீங்களும் நானும் தேவனுடைய விஷயங்களிலே வைராக்கியத்தோடு கூட வாழ வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பல நேரங்களிலே வைராக்கியம் இல்லவே இல்லை, அப்படியே மங்கி போய்கொண்டே இருக்கிறது. சீயனை குறித்ததான தாகம் இல்லை, சீயனை குறித்ததான உணர்வு இல்லை. ஊழியக்காரன் மீது கோபம் வந்துடுது, தேவன் மீது கோபம் வந்துடுது, சபையில் இருக்கிற சில நபர்களை கண்டால் அங்கு என்ன வந்துடுது,
கோபம் வந்துடுது. அப்படியே சைடு எங்கேயாவது அப்படி போயிட்டு வருமா, அங்கே போயிட்டு வருமா, பந்தி இல்லை, தேவனை தேடுவதில்லை, தேவனை மறுதளித்து போயிருக்கிறோம். புதிய உடன்படிக்கையாகிய மத்திய சங்கத்தினத்தில் வந்து சேர்ந்தீர்கள், தேவ தூதர்கள்கிட்ட வந்து சேர்ந்தீர்கள், ஆயிரம் ஆயிரம் பதினாயிரம் தேவ தூதர்கள்கிட்ட வந்து சேர்ந்தீர்கள், இயேசு கிட்ட வந்து சேர்ந்தீர்கள். வசனத்தை மறந்துட்டோம், சியோன் கிட்ட வந்து சேர்ந்தீர்கள், எருசலேம் கிட்ட வந்து சேர்ந்தீர்கள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், மறந்து போயிருக்கிறோம். நான் யாரு, நாம் யார் என்பதை பல நேரங்களில் உணராமல் இருக்கிறோம். ஆதாமை போல பல நேரங்களிலே கேட்க வேண்டியதாக இருக்கிறது, ஆதாமே நீ எங்கே? எல்லாரும் சொல்லுங்க, ஆதாமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்க இருக்கிறப்பா ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் ஆதாமே? எத்தனை பல ஆதாம்கள், பல ஏவாள்கள் எங்க இருக்குதுன்னே தெரியல, எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கனே தெரியல. எல்லாத்திற்கும் கணக்கு இருக்கிறது. சியோன் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறதுண்டா, திகைத்து போய் கிடக்கிறது. ஏசாயா 33:14 ஒரு 5 வாசித்து நம் யாவரும் ஜெபத்தில் ஒருமனப்படுவோமாக. வாசித்து பாருங்கள், ஏசாயா 33:14 ஏசாயா 33:14 சியோனில் உள்ள பாவிகள் என்ன செய்கிறார் என்றால், போதுமானது என்ன செய்யறாங்க, பாவிகள் எங்க வரமாட்டாங்க. எல்லாரும் சொல்லுங்க, பாவி எங்க வரமாட்டாங்க. சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, குடிகாரனை கூப்பிட்டா வருவானா, தவறு செய்யறவங்க கூப்பிட்டா வருவானா, பாவம் செய்யறவங்க வருவாங்களா, சோம்பேறி வருவானா, அகந்தை உள்ளவன் வருவானா, உலகத்தின் மீது ஆசை வைத்திருக்கிறவன் வருவானா? நிச்சயமாகவே வரவே மாட்டான். சியோனில் உள்ள பாவிகள் திகைத்து போயிருக்கிறார்கள். திகைக்கிற காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். எப்படி திகைப்பாங்களாம்? வேதம் சொல்லுகிறது, ஏசையா 49:14 ஏசையா 49:14 ஏசையா 49:14 சியோனோ கர்த்தரனை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தால் என்று என்ன செய்கிறார், வேத வசனங்களை மறந்து போனதான சியோன், வேத வாக்கு தத்தங்களை மறந்து போனதான சியோன், வாக்கு தத்தங்களை மறந்து போயிட்டாங்க, தேவனுடைய வார்த்தைகளை மறந்து போய்விட்டார்கள். இப்பதான் சியோன் என்ன சொல்றாங்க, சியோன் என்ன சொல்லுது, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார், ஆண்டவர் என்னை மறந்துட்டார். எங்கம்மா ஏமா வரல, அவர் என்னை கைவிட்டுட்டார், அவர் என்னை மறந்துட்டார், அவர் இப்போ எனக்கு என்னத்தை செஞ்சிட்டாரு, அவர் எனக்கு என்ன செஞ்சு கிழிச்சிட்டாரு. எத்தனை பேருடைய வாயிலே அப்படிப்பட்டதான வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும், என்னத்தை செஞ்சிட்டார் எனக்கு, அவர் எனக்கு என்னத்தை செஞ்சிட்டார். வேத வசனங்களை மறந்து போனதான ஜனங்கள், வாக்கு தத்தங்களை மறந்து போனதான ஜனங்கள், ஆபிரகாமை அழைத்து அவரை உயர்த்துவதற்கு ஒரு 25 என்ன செய்தாரு, 25 வெயிட்டிங்ல இருக்கிறார். உண்மையா இல்லையா? ஈசாக்கு வெயிட்டிங்ல இருக்கிறார், யாக்கோபு வெயிட்டிங்ல இருக்கிறார், எல்லாருக்கும் அந்த ஒவ்வொரு நேரங்களை வைத்திருக்கிறார். நீங்க கொடுக்க வேண்டிய கணங்களை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். போன வாரம் அழகான ஒரு வார்த்தை, நீங்களும் நானும் வட்டப்பட்டு இருக்கிறோம். என்ன செஞ்சிருக்கிறோம், வட்டப்பட்டு இருக்கிறோம், ஜாக்கிரதையா இருக்கும், எப்போ விழுந்துருன்னு தெரியாது, எப்போ ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு இருக்கிறது அது எப்போ பிச்சுக்கிட்டு வரணும்னு தெரியாது, எப்போ துப்புன்னு விழுணும் தெரியாது, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒட்டப்பட்டு இருக்கிற நமக்கு இவ்வளவு எப்படி இருக்கிறதுண்டால் மறந்து போயிருக்கிறோம். என்ன செஞ்சிருக்கிறோம், அந்த இஸ்ரவேலர்கள் தவறுதனால தான் இந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சது. இஸ்ரவேலர்கள் தவறுதனாலே நமக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைச்சது. இன்றைக்கு நீங்களும் நானும் புறஜாதியாகிய நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் வந்தது நிமித்தமாக எப்படிப்பட்ட பாக்கியம் கிடைத்திருக்கிறது, அதை லேசாக பார்க்கலாமா, அந்த ஒரு உணர்வு வேண்டாமா? அப்போ நம்ம எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு ஞானத்தோடு இருக்க வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய காரியங்கள் அல்ல, இனி ஒவ்வொரு காரியங்களும் பிசாசுடைய தந்திரத்தில் போய்விடக்கூடாது, விழுந்து விடக்கூடாது. ஒவ்வொரு நேரமும் அவருக்குள்ளாக நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் கடந்து செல்ல வேண்டும். 40 உபவாசம் இருந்த பிற்பாடு யார் வரான்,
பிசாசு வரான். யார் வரான்? எத்தனை நாள்? 40 நாள் உபவாசம் இருந்த பிற்பாடு பிசாசு வரும். பிசாசு வந்து பல சோதனைகளை தருகிறான். அப்போ உபவாசத்துக்கு பிற்பாடோ, ஜபத்துக்கு பிற்பாடோ, ஆராதனைக்கு பிற்பாடோ, வசனங்களை வாசித்த பிற்பாடு, பாடலை பாடின பிற்பாடு பிசாசு வருவான் என்றால் வருவான். ஆனால் நாம் என்ன செய்யணும்? நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா, நீங்கள் பிசாசை எதிர்த்து நின்றீங்கன்னா, அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடிப்போவான். என்ன செய்வான்? ஓடிப்போவான். தேவ தூதர்கள் நமக்கு என்ன செய்வார்கள்? பணிவிடை செய்வார்கள். இயேசு கிறிஸ்துக்கு என்ன செய்தார்கள் தேவ தூதர்கள்? பணிவிடை செய்தார். அவருடைய ஊழிய காரியங்கள் எப்படி இருந்தது? பலமாக இருந்தது. நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? வேத வசனங்களிலே அதிக பயத்தோடு இருக்க வேண்டும். வேத வசனங்களை மறந்து விடாதீங்க, பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறார். நிறைய வாக்குத்தத்த வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், புதிய ஏற்பாடிலே சுதந்திரிக்க வேண்டும். என்ன செய்யணும்? இல்லைங்க, இது அவங்களுக்குங்க, இது நான் அவங்களுக்கு இல்லைங்க. எல்லா வாக்குத்தத்த வார்த்தைகளையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளும். 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் அந்த முதல் வசனங்களை பாருங்களேன். 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 1வது வசனம். எப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள்? இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால், பிரிய மாணவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு கூட என்ன செய்ய வேண்டும் என்றால் பூரணப்படுத்தக்கூடவும். அதனாலே நம்ம என்ன செய்யக்கூடாது என்றால், வாக்கு தத்த வார்த்தைகளை சியோனில் இருக்கக்கூடியவர்கள் மறந்து விடக்கூடாது. சியோனில் இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யக்கூடாது? மறந்து விடக்கூடாது. சியோனிலே பாவிகள் என்ன செய்வார்கள்? திகைத்து போயிருக்கிறார்கள். வசனத்தை படிக்க மாட்டார்கள், வசனத்தை தியானிக்க மாட்டார்கள், வசனத்தை கை கொள்ள மாட்டார்கள், வசனத்திற்கு நடுங்க மாட்டார்கள், வசனத்திற்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். வசனத்தை நடுங்குகிறவனே நான் என்ன செய்வேன் என்றால் நோக்கி பார்ப்பேன். நான் என்ன செய்வேன்? வேதத்தை நல்லா கேளுங்க. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகளுடைய ஜபம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இந்த ஆகாரத்தை தந்து ஸ்தோத்திரம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பைபிள் படிக்காம நீ ஜெபம் பண்ணனா உன் ஜெபம் அங்கீகரிக்கப்படாது. வேத தியானம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ அவருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியமானது. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கும் எனக்கு எது முக்கியம் தெரியாது, ஆனால் வேதம் சொல்லுகிறது, வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்கி இருக்கிறார். அவருக்கு எது முக்கியம்? வேதம்தான் முக்கியம். அந்த வேத வசனத்தை யார் முக்கியப்படுத்துகிறீர்களோ அவரை என்ன செய்கிறார் என்றால் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒன்று, இந்த சீயோனிலே யார் வரமாட்டார்கள் என்றால், வேத வசனங்களை கை கொள்ளாதவர்கள் வரமாட்டாங்க. வேத வசனங்களை, வாக்கு தத்தங்களை மறந்து போனார்கள். வாக்கு தத்தங்கள் என்ன செஞ்சாங்க? வசனங்களாம் மறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு தேவை அந்த உலக ஆசீர்வாதங்கள். 2வது, ஏசாயா 3:16 ஒரு 3 வசனங்களை சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஏசாயா 3:16 ஏசாயா 3:16 சீயோன் குமார்த்திகள் இப்ப எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, சீயோன் குமார்த்திகள் இப்ப எப்படி இருக்கிறாங்க? மேட்டிமை, பெருமை வந்துடுச்சு. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி எப்படி இருந்த நம்முடைய வாழ்வு, இன்னைக்கு நம்முடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறாரு, அதை மறந்துட்டோம். அது என்ன செஞ்சிட்டோம்? மறந்துட்டோம். எங்க இருக்கிறனே தெரியல, எங்க இருக்கிறனே தெரியல. சியோனில் இப்போ என்ன வந்துடுச்சு? அகந்தை வந்துடுச்சு. அகந்தை வந்து ஒட்டிக்குச்சு. என்ன வந்து ஒட்டிக்குச்சு? அகந்தன்னா என்னது? பெருமை, மேட்டிமை. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு வசனத்தெல்லாம் கரைச்சி குடிச்சிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும். அகந்தை வரவே கூடாது. என்ன வரக்கூடாது? தாழ்மையாக இருக்க வேண்டும். என்னவாக இருக்க வேண்டும்? தாழ்மையாக இருக்க வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் என்ன கொடுக்கிறார் என்றால், கிருபை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். உலக சிநேகம் தேவனுக்கு என்னவாக இருக்கிறது? பகையாக இருக்கிறது. உலக சிநேகம்,
இந்த உலகத்தில் பல பெருமைகளை பார்க்க முடியும். கல்யாண வீட்டுக்கு போகும்போது பெருமை, வீட்டில் இருக்கும்போது பெருமை, படிப்பின் காரியங்களில் பெருமை, வேலை செய்கிற இடத்துல பெருமை, சொந்த பந்தங்கள் இடத்துல பெருமை. இல்லை, அந்த இடத்துல இன்னும் தாழ்மை. என்னவாக இருக்கணும்? தாழ்மையாய் நடந்துக்கணும். சபையில் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? தாழ்மையாக இருக்கணும். ஆவியில் நீங்கள் யாராக இருங்க? எளிமை உள்ளவர்களாக இருங்க. அதான சொல்கிறது. ஆவியில் யாராக இருங்க? எளிமை. ஆவியிலே, ஆத்மீக வாழ்விலே, அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இன்னும் தாழ்மை. எதில்? ஆவியிலே எளிமையாக இருந்தால் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். மூன்றாவதாக, அந்த சீயோன் எப்படிப்பட்டதாக இருக்கிறதென்றால், சீயோனிலே வாக்கு தத்தங்களை மறந்து விட்டார்கள். சீயோனிலே இப்போ அகந்தை வந்து ஒட்டிக்குச்சு. அதனால தான் இப்போ என்ன வரதில்லை? சபைக்கு வரதில்லை. சீயோனிலே மூன்றாவதாக என்ன இருக்கிறதென்றால், ஆமோஸ் புத்தகம் 6:1 வாசிப்போம். ஆமோஸ் புத்தகம் 6:1 ஆமோஸ் பழைய ஏற்பாடிலே, எல்லாருமே திருப்பிக் கொள்ளுங்கள். ஆமோஸ் புத்தகம் 6:1 போதுமானது. சியோனில் எப்படி இருக்கிறாங்க? எல்லாரும் சொல்லுங்க, சியோனில் எப்படி இருக்கிறாங்க? நிர்விசாரணது, நிர்விசாரணது, நிர்விசாரம் சொல்லுவோம்ல, என்னது? நிர்விசாரமாக இருக்கிறார்கள் சியோனில். அசதி, சோம்பேறிதனம், என்னது? சோம்பேறி. பிரதர் அழுத்தமாக சொல்கிறார், சியோனிலே நிர்விசாரமாக இருக்கிறார்கள். அசதி, எல்லாத்துக்குமே அசதி. அதுதான் சொன்னேன், பள்ளிக்கூடத்திற்கு அசதி வரல, வேலைக்கு போகிறதுக்கு அசதி வரல, ஆனால் சியோனில் என்ன இருக்கிறது? அசதி. எங்கப்பா அம்மா எங்கே? எங்கப்பா கணவன் எங்கே? எங்கப்பா பெற்றோர் எங்கே? எங்கே சொந்த பந்தம் எங்கே? நாம் இங்கே எங்கே இருக்கிறோம்? எங்கே கேட்குறார் ஆதாமே, எங்கே? சியோன் இன்னைக்கு என்னவாயிடுச்சு? நிர்விசாரம் ஆயிடுச்சு, அசதி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப பழகினதுனால என்ன ஆயிடுச்சு? புளிச்சு போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? புளிச்சிடுச்சு. கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிற இடத்துல என்ன ஆயிடுச்சு? அசதி ஆயிடுச்சு. பயம் கொஞ்சம் கூட இல்லை, அசதியாக இருக்கு, நிர்விசாரமாக இருக்கும். மூன்றாவது வசனத்தில் என்ன கிடைக்குதுன்னு பாருங்களேன், நிர்விசாரமாக இருக்கிறவர்கள். ஆமோஸ் புத்தகம் 6:3 வசனம், தீங்கு நாள் தூரம் என்று எண்ணி கொடுமையின் ஆசனம் இப்பொழுது கிட்டி வரும்படி செய்து. என்ன ஆசனம்? எந்த ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கிறோம்? அந்த இருதயத்தை கொஞ்சம் பரிசோதித்து பார்த்து, நான் இனி சியோனிலிருந்து இப்படிப்பட்ட நன்மையை நான் வாங்கிக்கணும் என்று நம்ம முதலாவது படித்தமே, அந்த தியானித்தமே, அந்த வார்த்தைகளெல்லாம் உள்ளுக்குள்ளாக ஆசைப்படணும். சியோனிலே பாவிகள் திகைத்து போயிருக்கிறார்கள். யார் அந்த பாவிகள் என்று சொன்னால், அவர்கள் வசனத்தையும் வாக்கு தத்தங்களையும் மறந்து போனவர்கள். இயேசு கிறிஸ்து கொடுத்த புதிய உடன்படிக்கையை மறந்து போனவர்கள். இயேசு கிறிஸ்தை காலின் கீழ் போட்டு மிதிக்கக்கூடியவர்கள். இப்பொழுது அவர்களுக்குள்ளாக என்ன வந்துடுச்சு? மேட்டிமை வந்துடுச்சு. அந்த மேட்டிமையோடு கூட இப்பொழுது என்ன வந்துடுச்சு என்றால், நிர்விசாரம் வந்துடுச்சு. என்ன வந்துடுச்சு? நிர்விசாரம் வந்து விட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய சனமே, அவர் சொல்லுகிறார், நான் சீயோனை தெரிந்து கொண்டு, நான் என்ன செஞ்சேன்? சீயோனை தெரிந்து கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு. சொல்லுங்க, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படியாக விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கேயே வாசம் பண்ணுவேன், இங்கேயே நான் வாசம் பண்ணுவேன். இந்த இடத்துல ஒரு பொருத்தனை எடுத்தவர்களால், தீர்மானம் எடுத்தவர்களால் தேவனுடைய சமூகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது, நம்ம ஒவ்வொருவரும் அந்த வசனங்கள் எல்லாவற்றையும் தியானித்தவர்களாக, அந்த இடத்திலிருந்து ஆசீர்வாதம் இருக்கிறது, அந்த இடம் அவருடைய வாசஸ்தலமாக இருக்கிறது, அந்த இடத்தில் அவர் பெரியவராக இருக்கிறார், அந்த இடத்திலே தான் மகிமையை வைத்திருக்கிறார், அந்த இடத்துல நீ பயப்படாதேன்னு சொல்றாரு, நீ ஸ்தோத்திரம் பண்ணுன்றாரு, நீ பாட்டு பாடுன்றாரு, நீ வேதத்தை தியானம் பண்ணுண்டு என்று சொல்கிறாரு. ஆனால் பல நேரங்களிலே நிர்விசாரங்களும் அசதியும் பொறுமையாக ஆகட்டும்,
டைம் இப்போ தானே 8 ஆயிருக்குது. கொஞ்சம் ஆகட்டும், கொஞ்சம் ஆகட்டும், தாமதம் பண்ணாதீங்க. எல்லா நன்மையும் சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எடுத்து நிற்போமாக. பாடலை ஒன்று பாடி கர்த்தருக்குள்ளாக நம்ம ஒப்புக் கொடுப்போம். உமக்கு மகிமை தருகிறோம். சியோனில் இருக்கிற நாம் அந்த மகிமைகளை சுதந்திரிப்போம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. பல கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. பல கோடி ஸ்தோத்திரமே, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தே, வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தே. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே, உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். வலியோரை அகற்றினே, தாழ்ந்தோரை உயர்த்தினே. வழியோரை பசிதோரை நன்மைகளால் தீருப்தியாக்கினேர், பசிதோரை நன்மைகளால் தீருப்தியாக்கினேர். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். தலையை நாம் தாழ்த்துவோம். நம் யாவரும் ஜெபத்திலே ஒருமனப்படுவோம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு நான் அதை விரும்பினேன், நான் என்றென்றைக்கும் தங்கக்கூடிய ஒரு இடம், அது என்னுடைய வாசஸ்தலமாக இருக்கிறது என்று 132 சங்கீதங்களிலே வாசிக்க கேட்டோமே. சீயோன் அவர் வாசம் செய்கிறார், சீயோனிலே அவர்